ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா, தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி எடுக்கணுங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க தோட்டத்திலேயே 30 தேங்காய் மரம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து டெய்லியுமே விழுகிற தேங்காவை தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ மரம் ஏறவங்களை வச்சு தேங்காய் வல்லத்தையும் வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற தேங்காயெல்லாம் இந்த மாதிரி வந்து உடச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா தேங்காயும் வந்து உடச்சிட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். எங்களது வந்து கிராமங்காட்டிக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து நிறையவே ஆட்டினா கூட வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய பேர் வாம்பாங்க, அதனால் நாங்கள் அப்படியும் கூட வந்து விற்றுவோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம், குட் ஃபேட் தான், ரொம்ப நல்லது உடம்புக்கு, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் கூட கண்டிப்பாக சமைக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து உடச்சதுக்கப்புறம் வந்து வெயிலில் கொண்டு போய் வச்சுருவோம். நம்ம உடச்ச தேங்காயெல்லாம் நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு 10 நாள் வந்து நல்ல வெயிலில் வந்து வச்சிடணும். வெயில் வந்து நல்லா படணும், அப்போ தான் வந்து தேங்காய் வந்து நல்லா காஞ்சு நல்லா வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அக்கா, இது எவ்வளோ நாளுங்க ஆகணும் காயறதுக்கு? 10 நாள் ஆகணும். 10 நாளில் வந்து நம்ம எடுத்துடலாமா? 10 நாள் எடுத்து நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாம், இல்லைனா எண்ணெய் ஆட்டிக்கலாம், பருப்பாக போட்டுக்கலாங்க. பருப்பாக போட்டுக்கலாம். ஸோ இது இது வந்து அந்த மாதிரி எப்படி, எப்போ எத்தனை நாள் ஆகுங்க அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு? இந்த பருப்பு மட்டும் தனியாக? அது பருப்பு எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். நல்லா வெயில் அடிக்கும். நல்லா வெயில் அடிச்சா இதை வந்து இந்த மாதிரி பருப்பாக வந்து எடுத்துக்கலாங்களா? எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். பருப்பு வந்து காய வைக்கிறது அது 10 நாள் ஆகும். 10 நாள் ஆச்சுன்னா நம்ம வந்து வித்துடலாம். சரிங்கக்கா. ஸோ இது பாருங்கள், அந்த தேங்காய் மூடியிலிருந்து வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வந்து இன்னும் நல்லாவே காஞ்சிச்சுன்னா நம்ம தேங்காய் பருப்பை வந்து இந்த மாதிரி தேங்காய் பருப்பாகவும் கூட போடலாம். அதுக்கும் வந்து அந்தன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை வந்து நம்ம கிலோவுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ எல்லாத்தையுமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்ட மாட்டோம். 2-3 லிட்டர் வர அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆட்டிக்குவோம். மீதியெல்லாம் வந்து தேங்காய் பருப்பாக தான் நாங்கள் வந்து எடைக்கு போட்டுருவோம். ஸோ பாருங்கள், இது ரொம்ப மறுபடியும் குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டும்போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி ஆட்டலாம் அப்படிங்கிறது மிஷினில் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மிஷின்லாம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்ட போகிறாங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட்ட போகிறோம். ஸோ தேங்காய் ஆட்டுறதுக்குனே இவங்க வந்து தனியாக தான் மிஷின் வந்து வச்சுருக்காங்க. தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தனியாகவும் கடலை எல்லாம் ஆட்டுறதுக்கு தனியாக தனியாக தான் வந்து மிஷின் வச்சுருக்காங்க. ஏன்னா ரெண்டை எல்லாத்தையும் ஒரே மிஷினில் வந்து நம்ம போட்டு ஆட்டினோம்னா ஒவ்வொரு டைமு ஆட்டும்போது வந்து மிஷினை வந்து கொஞ்சம் கழுவிட்டுருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இவங்க தனித்தனி மிஷின் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்துடும் பார்த்தீங்களா தேங்காய், அதை எல்லாத்தையும் வந்து மேலேருந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டோம்னா இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சந்தில் வந்து விழுந்து தான் வந்து கீழே வந்து அரைப்பட்டு வருது. ஸோ தேங்காயெல்லாம் அரைச்சி கீழே வரும்போது எண்ணெயாக வரும்போது அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து தேங்காய் எண்ணெய் விழுந்துட்டுருக்குது, தெரியுது பாருங்கள். தேங்காயெல்லாம் அரைச்சி நம்மளுக்கு எண்ணெயாக வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி வைக்கணும். இதில் வந்து விழுகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசடாக தான் வந்து வரும். இதை நம்ம வீட்டில் கொண்டு வந்து அப்படியே வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில், அது வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அது நல்லா தெளிவாகவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து அரைக்கிறாங்களே அரைச்சி வர தேங்காய் எல்லாம் இதுதான். இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, தேங்காய் புண்ணாக்குன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து வைக்கலாம். ஸோ மாடெல்லாம் இருக்கிறவங்க வந்து இதையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்படி தாங்க தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு